ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது கோயில் தென்னமரவாடி தான் தோன்றி பிள்ளையார் கோயில். இந்த கோயில் பற்றின பதிவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர்ற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த கோயில்கள் பற்றின பதிவுகளை உங்களால் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். விநாயகர் ஓம் என்ற மந்திரத்தோட அடையாளம் காணப்படுறவர். முதன்மை ஒளியை ஆளுமைப்படுத்துகிற அவருடைய இந்த கோயில் திருகோணமலை நகரத்திலிருந்து சுமார் 57 கிலோமீட்டர் தூரத்திலையும், புல்மோட்டையிலிருந்து 16 கிலோமீட்டர் போனீங்கன்னு சொன்னால் அமரிவயல் என்ற இடம் வருது. அங்கே இருந்து 8 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னு சொன்னால் வண்ணாதுரை, அதாவது இப்போ மீஓயா என அழைக்கப்படுற இடத்துலேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் தென்னமரவாடி தான் தோன்றி பிள்ளையார் கோயிலை நம்ம சென்றடையலாம். சரிங்க, இந்த கோயிலோட வரலாற்றை பார்க்கலாமா? தென்னமரவாடி வந்து ஒரு சைவத்தமிழ் பிரதேசமாக பண்டைய காலத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனெண்டா தென்னன் மரவு அடி அப்படின்றது தான் தென்னமரவாடி அப்படின்னு மரவி வந்ததோட, தென்னன் என்ற சொல் வந்து பாண்டிய மன்னர்களை குறிக்கிற ஒரு பெயராக இருக்குது. திருகோணமலை மாவட்டத்தில் பாண்டிய மன்னர்களோட ஆட்சி நடைபெற்றதுக்கான வரலாறும், நம்மளோட திருகோணமலையிட திருகோணேஸ்வரத்தை ஆதரித்து மானியம் வழங்கியிருக்காங்க அப்படின்றதும் திருகோணேஸ்வரத்தின் கல்வெட்டில் வந்து காணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாண்டிய மன்னர்களின் மீன் இல்லை இலச்சினை, அதாவது சின்னம், அந்த சின்னம் பொறிக்கப்பட்ட கற்தூண்கள் கோட்டை வாசலில் இன்றளவும் காணப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னமரவாடி பிள்ளையாரை வந்து வரசத்தி பிள்ளையார் அப்படி என்றும் சொல்கிறாங்க. ஓகே விவேஸ், இந்த கோயிலில் இருக்கிற தெய்வங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அங்கே 3 அடி உயரமான பிள்ளையார் சிலை வந்து பீடத்தில் அமைஞ்சிருக்கு. அதோட அங்கே அர்த்த மண்டபத்தில் தாமரத்திலான பிள்ளையாரும் வெள்ளி வேலும், அதோடு மட்டும் இல்லாமல் அம்மன் சிலா விக்கிரகமும் அப்புறம் மூஷிகனாகிய தெய்வங்களும் அங்கே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பலிபீடம் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு 1935 கும்பாபிஷேகம் செஞ்சு 1941 பாலஸ்தாபனம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 1984 இனக்கலவரத்தால் சேதமடைந்த இந்த கோயிலை மறுபடியும் 2010 மீள்குடியேறிய மக்கள் மெல்ல மெல்ல திரும்ப அந்த கோயிலை புனஸ்தாபனம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2019 எண்ணெய் காப்பு சாத்தி குடைமுழுக்கம் வந்து அங்கே நடைபெற்றிருந்திருக்கு. அப்புறம் அங்கே நடக்கிற பூஜைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். மாத சதுர்த்தி, பிள்ளையார் கதை, அலங்கார பூஜை, சித்திர மாத தொடக்கத்தில் வர்ற கந்த புராண படிப்பு ஆரம்பித்து நிறைவேற வரைக்கும் இங்கே நடைபெற்றுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடங்களை பற்றின வரலாறுகள் மறைக்கப்பட்டு வருது. ஏனென்றா 1965 புதைப்பொருள் ஆய்வின் போது இந்த பிரதேசத்தில் வந்து ஒரு தங்க பதக்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வட்ட வடிவிலான அந்த பதக்கத்தின் நடுவில் நந்தியும் அதற்கு 2 பக்கங்களையும் 2 குத்துவிளக்குகளும் மேற்பக்கம் 2 சாமரிகளும் பொறிக்கப்பட்டு கீழ்ப்பக்கத்தில் மகேஸ்வர பூமி ஸ்ரீ பத்தி கிராமம் பிராமணர்களுக்கு தானம் செய்யப்பட்டது அப்படின்னு எழுதியிருந்துச்சுன்னு அந்த ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பதக்கம் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களை வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இந்த பதக்கம் தொல்பொருள் காட்சியகத்தில் ஒருவேளை வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது உண்மை போய் என்ன அப்படின்றது நம்மளால் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கலாமே இருக்குது. இதால் தான் இந்த கோயில் சைவ தமிழ் மக்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்ற ஆதாரத்தையும் அதை மறைக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்றும் நாங்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிதைவடைஞ்ச கோயில்களையும் அதுக்கான சுவடுகளையும் நம்மளால் இன்றளவும் பார்க்க முடியும். இந்த கோயிலை தமிழர்களாகிய நாங்கள் பராமரிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் முன் வரணும். ஓகே வீவர்ஸ், அங்கே ஒரு சிறப்பம்சமாக இந்த கோயிலை சுற்றி பறையன் குளம், பறையன் ஆறு, பறையன் வெளி, பறையன் ஓடை அப்படின்ற இடமெல்லாம் இருக்குது. இதை நீங்கள் நல்லா ஒத்து கவனித்து பாருங்கள். நம்மளோட பாரம்பரியத்தையும் வரலாறையும் சொல்கிற மாதிரி தான் இந்த பேர் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் கோயில்கள் பற்றின வரலாறுகள் தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் அந்த கோயிலோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள்.